Rama's son and his roses. In the palace garden of Krishna Devaraya grew all kinds of flowers, fruits and vegetables. Krishna Devarayar oda aranmanai illa irunda pakkathula irunda thottathula vidavidamana palangalum kaigarigalum pookalum poothu vandana. Once Tenali Rama's son, who was playing nearby, saw some beautiful red roses in the garden. ஒரு சமயத்தில் தென்னாலிராமனோட பையன் அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது அழகழகான ரோஜா பூக்களை அங்கே பார்த்தான். ஹி வாண்டட் டு டேக் சம் டு ஹிஸ் மதர். அவனுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும்னு அவன் விரும்பினான். ஆஸ் ஹி வாஸ் பிளக்கிங் தி ஃப்ளவர்ஸ் தி காட்ஸ் காட் இம். அவன் பூக்களை பறிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த காவலாளிகள் அவனை பிடிச்சிட்டாங்க. ஆன் தர் வே டு தி கிங் தே மெட் தென்னாலிராமா. போகிற வழியில் தென்னாலிராமனை பார்த்தாங்க. தென்னாலிராமா வாஸ் சர்ப்ரைஸ் டு சீ ஹிஸ் சன் வித் தி காட்ஸ். வாட்ஸ் அ மேட்டர் ஆஸ்க் ராமா. அவனுடைய பையனை அரசருடைய காவலாளிகள் பிடிச்சிட்டு போகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காவலாளிகிட்ட கேட்குற அப்படி. ஹி வாஸ் காட் ஸ்டீலிங் ரோசஸ் செட் தி காட்ஸ். அவன் அரண்மனை தோட்டத்திலேருந்து ரோஜா பூவை திருடினான் அப்படின்னு சொல்கிறாங்க. Rama knew that Krishna Devaraya loved his garden and anyone caught stealing would be punished severely. Tenali Ramanukku Raja avarudaiya thottatha mela romba piriyam vechirundar. Anga yaaru edhu thirudnalo avangalukku vandu kadumiyana dandanai kudupar abdingaradhu avanukku theriyum. Rama looked at his son and said in a strict voice. Avana payana paathu apdi kadumiya solraru. Very well, he had done wrong and he needs to be punished for it. But please cover him with a shawl as his son might affect him. Correct. யார் தப்புன்னு இருந்தாலும் அவன் தண்டனை கொடுத்தாகணும். அவன் தப்புன்ட்டான், அவனை பிடிச்சிட்டு போங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, பாவம் பையனுக்கு வெயில் அடிக்குது, ஒரு துண்டு ஒன்று தலையில் போட்டு குடிப்போங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான். தி காட்ஸ் டிட் ஆஸ் தே டோல்டு. சொன்னபடியே அந்த காவலாளிகள் செய்கிறாங்க. Vishnu, Rama's son, was very mischievous and realized that his father had a reason for asking him to be covered with a shawl. And the Vishnu அப்படிங்கிற தெனால் ராமனோட பையன் ரொம்ப குறும்புக்கார பையன், அதனால் கொஞ்சம் புத்திசாலி பையன் கூட. அதனால் அவங்க அப்பா எதுக்கு தலை மேலே துண்டு போட சொன்னார்னு அவனால் யூகிக்க முடிஞ்சது. I am very thirsty, said Vishnu to one of his guards. எனக்கு தண்ணி தேவை எடுக்குது அப்படின்னு அந்த விஷ்ணு அப்படிங்கிற அந்த பையன் காவலாளிகிட்ட சொல்கிறான். வைல் தி காட்ஸ் வென்ட் டு பிரிங் வாட்டர், விஷ்ணு ஹைடிங் இஸ் ஃபேஸ் அண்டர் தி ஷால் ஏட் ஆல் தி ரோஸ் பெட்டல்ஸ் குவிக்லி அண்ட் த்ரூ தி ஸ்டெம். அந்த பையன் என்ன பண்ணால், அந்த காவலாளிகள் போய் தண்ணி கொண்டு வர சமயத்தில் அந்த ரோஜா பூவோட இதழ்கள் எல்லாம் சாப்பிட்டு மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டு அந்த குச்சியை தூக்கி போட்டான், அந்த தண்டு அது தூக்கி போட்டான். The guard returned with some water. Vishnu drank it up, washing the rose petals down his throat. அந்த காவலாளிகள் தண்ணியோடு கொண்டு திரும்பி வராங்க. அதை இவன் குடிச்சிட்டு நல்லா அடிச்சிட்டு போகிற மாதிரி, வயிற்றுக்குள்ள அடிச்சிட்டு போகிற மாதிரி இவன் வந்து குடிச்சிடுறான் தண்ணியை. தி காட்ஸ் டுக் விஷ்ணு ஸ்ட்ரைட் டு தி கிங். அந்த காவலாளிகள் அந்த விஷ்ணுங்கிற அந்த பையனை நேராக ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. Maharaja, we caught Vishnu stealing roses from the royal garden. They are still in his hand, said the guards. அவங்க போய் மகாராஜா கிட்ட என்ன சொல்கிறாங்க, மகாராஜாவே இந்த பையனை நாங்கள் வந்து நம்மளுடைய தோட்டத்திலேருந்து ராஜாவோட தோட்டத்திலேருந்து ரோஜா பூக்களை திருடுறதை நாங்கள் பார்த்தோம். அவனுடைய கையில் இன்னும் அந்த இது இருக்குது, குச்சி இருக்குது, ரோஜா பூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படியா. இஸ் இட் ட்ரூ, ஆஸ் தி ராஜா ஆங்கர்லி. அப்படியா அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு கோபமா ராஜா. நோ மகாராஜா, இட் இஸ் நாட் ட்ரூ, ரிப்ளைட் விஷ்ணு. அதுக்கு அந்த பையன் சாந்தமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை மகாராஜா ஐயா அவர்களே, அது என்கிட்ட இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். டேக் அவே யுவர் ஷால் அண்ட் ஷோ யோர் ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ், ஆர்டர் தி கிங். அந்த தலையில் இருக்க துணி தூக்கி போட்டுட்ட கையை காட்டுறா அப்படின்னு சொல்லி ராஜா ஆணையிடுறார். Vishnu threw off the shawl and showed the king his hands. There were no flowers. சொன்ன மாதிரி அவன் செஞ்சான்.
அவன் கையில் ஒன்றுமே இல்லை. சின்ஸ் தெர் வாஸ் நோ எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் விஷ்ணு, த கிங் ஹேட் டு லெட் ஹிம் கோ. அவனுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை அப்படிங்கிறதுனால ராஜா அவனை விடுறத தவிர வேறு வழியே இல்லை. சரின்னா அவனை விட்டுட்டார். தேங்க்யூ.